Welcome to Fun Maths. இப்ப இந்த சம்ல 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ இந்த சர்க்கிள் சென்டர் O, இதோட ரேடியஸ் வந்துட்டு 3 சென்டிமீட்டர். இப்போ இந்த சென்டர் O ல இருந்துட்டு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ அந்த பாயிண்ட்க்கு நம்ம A னு வெச்சுக்கலாம் பேரு. இப்போ இந்த A ல இருந்துட்டு ஒரு டேன்ஜென்ட் வரையறோம். இப்ப டேன்ஜென்ட்னா இப்படி இருக்குது சரியா? இப்போ இந்த டேஞ்சன்ட் லைனு இந்த சர்க்கிளை டச் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, தொடுபுள்ளி, பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். இந்த தொடுபுள்ளி அந்த இடம் வந்துட்டு நம்ம ஒரு பேர் கொடுக்கலாம், பின்னு கொடுக்கலாம். இப்போ அவங்க இந்த டேஞ்சன்ட்டோட லெங்த் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, இந்த ஏபி இதோட இந்த லெங்க்த்து தான் இந்த டேஞ்சன்ட்டோட லெங்க்த்து. இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த டேஞ்சென்ட்டை பற்றி நம்ம பார்க்கக்குள்ளே என்ன பார்த்தோம், இந்த தொடுபுள்ளி இருக்கு இல்லையா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்துட்டு இந்த சர்க்கிளோட சென்டருக்கு போடுற இந்த லைன் வந்துட்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். இப்போது இந்த ஓபி பெர்பெண்டிகுலர் டு இந்த ஏபி சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஓ இது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் உருவாயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த ரேடியஸ் தான் இந்த இடத்துல 3 சரியா? இப்போ நம்மளுக்கு பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணோம்னா மூணாவது சைடையும் கண்டுபிடிக்க முடியும் இன் ட்ரையாங்கிள் ஏபிஓ இன் ரைட் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் ஏபிஓ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓபி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் கொடுத்தாங்களா, 3 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஏபி கண்டுபிடிக்கணும். இப்போது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் சரியா? இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். இப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு தேவையானது ஏபி தான் தேவைப்படுது, அதனால் இந்த ஏபி ஸ்கொயரை லெஃப்டில் கொண்டு வாங்க. ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர் சரியா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வருது சரியா? இப்போது இதிலேருந்துட்டு இது ஏதாவது ஒன்று மைனஸ் பண்ணோம்னா இன்னொன்று வந்துட போகுது சரியா? இப்போது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர். ஓஏ வந்துட்டு நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர் சென்டர்லேருந்து அந்த டேஞ்சண்ட் ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஆதிப்புள்ளி இந்த இடம், அது 5 சென்டிமீட்டர். 5 ஸ்கொயர் மைனஸ் ஓபி ஸ்கொயர், ஓபி வந்துட்டு 3 ரேடியஸு, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ ஏபிங்கிறது இந்த 16க்கு ரூட் எடுக்க போகிறோம் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் 4 சென்டிமீட்டர். அப்போது அந்த டிஸ்டன்ஸு டேஞ்சண்ட்டோட டிஸ்டன்ஸு 4 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ.